Redmi 7A Realme C2 இன்னைக்கு 6000 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணணும் தான் வந்து நிற்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டரான ஃபோன், எது வாங்கலாம், வெல் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்குது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த கம்பேரிசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன போல், இது ரெண்டுத்தில் எது உங்களோட ப்ரெஃபரன்ஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது நீங்கள் பெட்டர்னு நினைக்கிறீங்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ரெண்டு ஃபோன்ஸுமே பிளாஸ்டிக் பில்ட் தான். ரெட்மி இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. இதில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துருக்காங்க, C2 அது கிடையாது. ஸோ அது இதில் ஒரு அட்வான்டேஜ். பட் C2 இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்னு பார்க்கல ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. C2 ஓவரால் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இன்னும் பார்க்க பெட்டராக இருக்குது. இந்த பேக் அந்த டைமண்ட் கட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பெட்டர் பெல்ட் மாதிரி தெரியுது. பார்க்க மட்டும் இல்லாமல் கையில் ஹோல்ட் பண்ண இல்லையோ, பின்னாடி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்ஹேண்ட் ஃபீலும் பெட்டராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கிரிப்பையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ பில்ட் டிசைன் அப்படின்னு வரையில ரியல்மி C2. ஸோ இப்போ Redmi 7A காம்பேக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால, அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, டிஸ்பிளே Redmi 7A சின்னது. 5.45 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. C2 6.1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் ஒரே டெக்னாலஜி தான், IPS LCD. ரெசல்யூஷனும் HD+ தான் ரெண்டுத்துலேயும். இப்போ டிஸ்பிளே சின்னதாக இருக்கிறதுனால பிக்சல் டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெட்மியில். பட் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 290-280 PPI ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே என்ன ஆக்சுவலான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, C2 உள்ள பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு டே டு டே யூசேஜில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது. C2 கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். பெசல்ஸ் தின்னாக இருக்கிறது நோட்டிசபிளான ஒரு அட்வான்டேஜ். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ C2 பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து ரெட்மியில் 18:9 பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. C2 19.5:9 பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்க்குற மாதிரி அந்த பெரிய பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் C2 கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேன்னு வரையில் இங்கே பெருசாக ஒரு கம்பேரிசனே இல்லை. C2 கண்டிப்பாக பெட்டர் டிஸ்பிளேயோட வருது. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்க போகையில் இங்கே ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஆக்டோகோர் சிப்ஸ் தான். ரெண்டுத்துலேயுமே 8 Cortex A53 சிப்ஸ், 12 nanometer ப்ராசஸில் செஞ்சது. ஸோ இப்போ ரெட்மியில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 439 சிப், இதில் 2 core 2 GHz வரைக்கும் ஸ்பீட்லேயும், 6 core 1.45 GHz வரைக்கும் ஸ்பீட்லேயும் இருக்குது. C2 மீடியா டெக்கோட ஹீலியோ P22 சிப், இதில் 8 கோருமே 2 GHz வரைக்கும் ஸ்பீடில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல மல்டி கோர் ஒர்க்லோட்ஸ் அப்படின்னு வரையில மீடியா டெக்கோட P22 ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆன் பேப்பர் CPU வரையில ரியல்மி C2 அட்வான்டேஜ். இப்போ GPU வரையில எப்போவுமே குவால்காமோட GPUs பெட்டராக இருந்திருக்கு. இங்கேயும் அதே தான் நடக்குது. ஸோ GPU வரையில ரெட்மிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மற்றபடி எக்ஸ்பான்ஷன்னு பார்க்கல, ரெண்டுத்துலேயுமே மைக்ரோ SDக்கு டெடிக்கேட்டட் சப்போர்ட் இருக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. ஸோ கிராஃபிக்லி இன்டென்ஸ் கேம்ஸ் ரெண்டு ஃபோன்ஸாலையும் பெருசாக ரன் பண்ண முடியாது. ஸோ இங்கே GPU ரெட்மி, CPU ரியல்மி. ஸோ ஓவரால் ஸ்பெக்ஸ்னு வரையில ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பேட்டரின்னு பார்த்தா ரெண்டுத்துலேயுமே 4000 mAh பேட்டரி தான், 5 watt சார்ஜரோடு வருது. உள்ள சிப்ஸ் ரெண்டுத்துலேயுமே பவர் எஃபிஷியண்ட்டான சிப்ஸ் தான். ஸோ பெருசாக எதுவும் பவர் இழுக்கிறது இல்லை. ஸோ ரெண்டு ஃபோன்ஸையுமே நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு ஃபுல் நாள் பேட்டரி தாங்கும். ரெட்மியில் 10 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் அது யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் தனியாக சார்ஜர் வாங்கணும். ஸோ இப்போ அடுத்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு ஃபோன்ஸுமே Android 9 5 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Redmi 7A MIUI 10 கொடுத்துருக்காங்க, C2 ColorOS கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஜென்ரலாக நான் MIUI ஒரு பாயிண்ட் கட் பண்ணுவேன், ஏன்னா MIUI ஆட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்கே யூஸ்வலாக ரியல்மிக்கு தான் நான் வின் கொடுத்துருப்பேன். பட் இந்த தடவை நான் அதை பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரெட்மியில் ஆட்ஸ் இருக்குது. எஸ், ஆனால் இங்கே ரெட்மியில் ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆப்ஸ் லான்ச் ஆகுது. இப்போ C2 தான் வந்து பவர் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த மல்டி கோர்ஸ் யூஸ் பண்ணாத நேரத்தில் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கிறதுனால சில ஆப்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருக்குது. ரெட்மியில் வந்து அந்த ஆப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆகுது. நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ரெண்டுமே முன்னாடி உள்ள அந்த 5 MP செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் தான் யூஸ் பண்ணுது அன்லாக் பண்ணுறதுக்கு. ரெண்டுத்துலேயுமே அது ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. செல்ஃபீஸ்னு வரையில் Redmi 7A இன்னும் வைடாக இருக்குது ஃபீல்ட் ஆஃப் வியூ, அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் C2 அப்பர்ச்சர் இன்னும் வைடாக இருக்குது, F2 ரெட்மியில் உள்ள F2.2 கம்பேர் பண்ணையில். அது மட்டும் இல்லாமல் இங்கே டீட்டெயிலும் இன்னும் பெட்டராக இருக்குது, ஸ்கின் டோன்ஸும் பெட்டராக இருக்குது.
பின்னாடி உள்ள கேமராஸ்னு வரையில சி டூல டியூவல் கேமரா செட்டப், பிரைமரி 13 மெகா பிக்சல் கேமரா, F2.2 லென்ஸோட, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 7A 12 மெகா பிக்சல் கேமரா, F2.2 லென்ஸோட சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டு கேமராஸும் நல்லா தான் ஷூட் பண்ணுது, ஓரளவுக்கு டீட்டெயில் இருக்குது. ஆனால் C2 கலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோவில் கொஞ்சம் ஒரு க்ரீனிஷான டென்ட் இருக்குது. அடுத்து இந்த ஷாட்டில் பார்க்கையில் கொஞ்சம் ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோ வார்மாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ரியல்மியில் எடுத்த ஃபோட்டோஸில் இல்லை. டைனாமிக் ரேஞ்சும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. சில இடங்களில் ரியல்மி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே அந்த வானத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாமல் எடுத்தது. குரோமா பூஸ்ட் எனேபிள் பண்ணையில் கொஞ்சம் சேச்சுரேஷன் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண முடியுது. போர்ட்ரேட் மோட்னு வரையில் C2 அந்த டெடிக்கேட்டட் டெப்த் சென்சர் இருக்கிறதுனால C2 கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது எட்ஜ் டிடெக்ஷனோட. ரெட்மி 7A லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. இப்போ இது ரெண்டுமே பட்ஜெட் ஃபோன்ஸ் தான், அதனால ரெண்டுத்துலேயும் நைட் மோட் ஆப்ஷன் எதுவும் டெடிக்கேட்டடாக கிடையாது. லோ லைட்டில் ரெண்டுமே தன்னதை தான் செய்யுது. ஆனால் இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கையில் ரெட்மி 7A கொஞ்சம் பெட்டராக இருக்குது லோ லைட். வீடியோன்னு வரையில் ஸ்டில் இமேஜஸ் பிரைட் லைட்டில் நம்ம பார்த்தா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், ரெண்டுமே 1080p 30fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியுது. C2 குவாலிட்டி பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் C2 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தா ஜென்ரலாக ரெண்டு ஃபோன்ஸுமே 6000 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 5999. பட் இப்போ ஜூலை மாதத்துக்கு ரெட்மி 7A 5799 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி 7A 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ரியல்மி இதை லிமிட்டட் பீரியடுக்கு தான் மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தா கண்டிப்பாக ரெட்மி தான் பெட்டராக இருக்குது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தா உங்களுக்கு ஒரு 200 ரூபா சேவ் பண்ணணும், ரெண்டுத்தில் இன்னும் ஸ்னாப்பியாக இருக்க ஃபோன் வேணும், 2 இயர் வாரண்டி வேணும், ஆட்ஸ் பரவாயில்ல, ஃப்ளாஷ் சேலில் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் ரெட்மி 7A வாங்கலாம். இல்லை எனக்கு க்ளீனாக ஆட்ஸ் இல்லாத ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும், எனக்கு கேமராஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் பெட்டராக இருக்கிற ஃபோன் வேணும், க்ரிப் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே இன்னும் பெருசாக வேணும், பேட்டரி லைஃப் இன்னமும் நல்லா தான் இருக்கணும், ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ரியல்மி C2 வாங்குங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரெட்மி 7A ரியல்மி C2 உள்ள வித்தியாசம். இது ரெண்டுத்தில் எது எதை பெட்டராக பண்ணுது அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டராக ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பேசிக்காக இந்த ஃபோன் தான் பெஸ்ட், இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ஒரு ஒரு ஃபோன்ஸும் ஒரு ஒரு கேட்டகரியில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். சில பேர் சில விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இது தான் பெஸ்ட், இதை தான் நீங்கள் வாங்கணும், இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்கிறது கிடையாது. இந்த ஏரியாஸில் இது எது பெட்டராக பண்ணுது, உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி எதை வாங்கணுமோ வாங்குங்க அப்படின்னு ஒரு ஃபைனல் கருத்து கொடுக்கறது தான் எனக்கு கரெக்டாக படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி, பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு, அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே, பாய்.